முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் அதாவது தாமரவரணி பற்றி நிறைய புத்தகங்கள் அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பல்கலைக்கழகங்களிலே ஆய்வு அரங்கங்களிலே கல்வி புலங்களிலே வைப்பார்கள் அவர் வாட்டுக்கு எழுதி தழுறாரு அப்படின்னு அப்படி எழுதி தள்ளுறதுக்கும் ஒரு ஆள் வேணும் அப்படி அவர் எழுதி குவித்தாலும் கூட ஆதிச்சநல்லூருக்கு அவர் செய்திருக்கக்கூடிய சேவை மகத்தான சேவை இன்றைக்கி நீதிமன்றத்தில் சென்று அதை முன்னெடுக்கக்கூடிய பணியை யார் இத்தனை பேர் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் தான் உயர் நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடுத்தார் தமிழுக்காக ஆதிச்சநல்லூருக்காக அது பக்கத்தில் இருக்கார் ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது தான் அங்கே உள்ள உள்ள மைக்ரோ பாலிடிக்ஸ் என்று சொல்லுவோமே நுண்ணரசியலை நாம் புரிந்து கொள்ள முடியும் அங்கே யார் யாரெல்லாம் போகிறாங்களோ போகிறவங்களே என்னென்ன கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் ஒளிப்பதிவாக ஆகி கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட அந்த ஆதிச்சநல்லூர் தொடர்பாக அவர் ஒரு பார்வையாளராக ஒரு பத்திரிகையாளராக அவர் முதலே சொன்னார் நான் ஒரு ஆய்வாளர் இல்லை என்று சொன்னார் இங்கே கண்ட விஷயங்களை எல்லாம் இப்போது காணொளி காட்சியாக ஒளிக்காட்சியாக அவர் பேச இருக்கிறார் அவரை நாம் அன்போடு அழைக்கிறோம் ஒரு உலக அரங்கு உலக அரங்கில் ஒரு தாவரோரி கரையிலே பிறந்த ஒரு மைந்தன் பேசுகிறது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தலை குறிப்பாக இந்த கல்லூரிக்கு நான் வந்து தலை வணங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா முத்தாளங்குறிச்சி காமராஜ் வந்து பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்கும்போது கூட இந்த கல்லூரிக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குழந்தைகளாம் கொண்டு வந்து சீட்டு கொடுங்கன்னு சொல்லி முதல்வர்கிட்ட கேட்டால் உடனே தருவாங்க அப்படி ஒரு நான்கு குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கி படித்த அந்த குழந்தைகள் பெரிய ஆளாக வந்திருக்குது உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு அந்த காலில் கல்லூரிக்கு நான் ஐயாயிட்ட அடிக்கடி கேட்பேன் எனக்கு பேச சான்ஸ் கொடுப்பேன்னு கேட்பேன் உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது நல்ல இடத்துல உங்களை அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்துறை துறை ஐயா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நல்ல ஒரு அருமையான நேரத்தில் என்னை வந்து இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க உண்மையில் அவங்களுக்கு நாங்கள் உண்மையில் அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு பொறாமையாக இருக்கும் ஏன்னு கேட்டால் ஒரு பேராசிரியர் அப்படின்னு ஆகிட்டா அந்த பேராசிரியர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பார்க்க வருவாங்க துறை தலைவர் தான் இருப்பாங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அந்த வேலையை பத்திரம் பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வேறு எதையுமே கண்டுக்கிட மாட்டாங்க ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் கூட போட்டி போட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தினத்தந்தில் எழுதுறாங்க ஒரு நாள் தினமணியில் எழுதுறாங்க அப்படி எல்லா பத்திரிகையிலும் அவங்க கற்ற வராதே இருக்கார் எல்லா இடத்துலையும் வரும் பார்த்துக்காங்க அது தமிழ் திந்துல வேறு அதாவது என்னென்னா இப்போ பத்து நாள் கழித்து இவரை பற்றி ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா அதுக்குரிய கட்டுரை எப்பவுமே தயார் பண்ணிடுவாங்க தயார் பண்ணி இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல பேச கூட்டாலும் போவாங்க எந்த புத்தக கண்காட்சியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது எப்படி முடியுது அப்படின்னு நினைக்கிறது எனக்கு இன்னும் அதை பார்த்தா சொல்ல பெரிய பொறாமையாக இருக்குது அந்த பொறாமையாக இருக்கக்கூடிய அந்த அவர் இடத்துக்குரிய இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு ஒரு சிறப்பு அதே மாதிரி அம்மா வந்து அம்மா மேலே எனக்கு ஒரு கோபம் உண்டு என்ன கோவம் அப்படின்னா தப்பாக கூடாது இந்த ஆலைச்சலோரை பற்றி பேசும்போது தான் ஜெர்மன் நாட்டில் இருந்து வந்து ஒரு ஜாகர் அள்ளிட்டு போயிட்டார் அப்படிங்க சொல்லுவோம் அங்கே அறுபத்து அறுபத்தி நாலு இடத்துல அருங்காட்சியகம் இருக்குது அப்படின்னு அம்மா அங்கேயே இருக்காங்களே அந்த அருங்காட்சியத்தில் போய் கண்டுபிடிக்கக்கூடாதா அது நம்ம கூடு எங்கே இருக்குது நம்ம உணவர்கள் எழும்புக்கூடு பார்க்கக்கூடாதா பார்த்து ஒரு அறிக்கை வழங்கக்கூடக்கூடாதா அப்படின்னு அடிக்கடி அவங்களும் இல்லை அப்படின்னு நான் பின்பற்றிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இன்றைக்கி தான் அழகாக எங்கள் அமதன் ஐயா அவங்க ஒரு இடத்த சொல்ல இவங்க ஒரு இடத்த சொல்ல எப்படியோ நம்ம எலும்பு கூட கண்டுபிடிச்சிட்டாங்க பெரிய புதையல் அதாவது தகுந்த மாதிரி திவானையா சொன்ன மாதிரி தங்கங்கள்லாம் எங்கேயோ போயிடுச்சு தங்கம் போனாலும் போயிட்டு போகுது நம்ம எலும்பே தங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அருமையான தங்கங்களை கொண்டு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இங்கே இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க ஒரு ஓப்பனாக சொல்லக்கூடாது இல்லை சொல்லலாம் நீங்கள்லாம் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு இருக்கீங்க எப்படியாவது சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அதுக்கு முன்னாள் வெளியே போகணும் வைக்கணும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவசையா பேராசிரியர் சிவசையாக பார்த்தீங்க கட்டிலையால் பார்த்தாங்கன்னா மாதிரி நம்ம க ஐ ஐயா கிருஷி ஐயா இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்க மாட்டாங்க ஆனால் எப்போது வந்து எந்த நிகழ்ச்சி தடவுகள் நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி சின்ன நிகழ்ச்சியாலும் சரி பெரிய நிகழ்ச்சியாலும் சரி பார்வையாளராக உட்காந்து பிரபாதமாக ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு தடவை நான் திவானையா வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயா வந்து திவானயா வீட்டுக்கு போனால் ஐயா இன்னும் செல்ஃபோன் வைக்க மாட்டாங்க இவன் பார்த்தா அவங்க லேண்ட்லைனில் தான் பிடிக்கணும் காலையில் இருக்காங்களா லேண்ட் லேண்ட்லைனில் பிடிச்சிட்டு தான் போகணும் போனால் ஆளை காணும் இப்படி தான் இருக்கும்போது உங்கள் புக்கு ஒன்று நான் வச்சுருக்கேயா அப்படின்னு போனால ஆளை காணும் நானே உட்காந்து உட்காந்து பார்க்குறேன் வரவேற்புறையில் உட்காந்து வீட்டில் வீட்டை டாக்டர் அவங்களாம் பிரிப்பா ஒத்திர இருப்பாங்க ஆளை காணும் கடைசி மாடி தானே போனாருன்னு மாடி போய் பார்த்தா அங்கே பெரிய ஒரு புத்தக கிடக்கு ஒரு ஒரு எட்டாயிரம் பத்த கருவளம் ஆமா நான் ஒரு பக்கமாக சுத்தி போறேன் இந்த பக்கம் இருப்பாங்களா இந்த பக்கம் இருப்பாங்களா இருப்பாங்களே நம்ம படிக்கிறதோட புத்தகம் படிக்கிறதோட கரையா வேகமாக படிக்கும் ஆனால் இவர் கரையானம் எப்படி தெரியல அந்த கரையாணக்கு எதுவும் போறாங்களே தெரியல அந்த அளவுக்கு ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமா இதுக்குள்ள இருக்கும்போது கடைசியில் கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இது நீங்க புத்தகத்தை புத்தகம் கேட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது புத்தகத்தை விலை கொடுத்து தான் வாங்குவாங்க அவங்க கொடுக்குற புத்தகம் அடிச்சு இங்கே வந்தீங்கன்னா யார் போல நான் எழுத புத்தகம் கொடுங்க கொடுங்க கொடுன்னு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க அது எப்படி கொடுக்க முடியாது ஆனால் அடுத்தவங்க புத்தகத்தை விலை கொடுத்து தான் வாங்குவாங்க அவங்க புத்தகம் வச்சிருக்கிறது பல கோடி ரூபாய்க்கு காணும் இம்மெல்லாம் ஒரு இடம் நீங்கள் போனீங்கன்னா அப்போ இருக்கு பார்த்துருக்கணும் அந்த அளவுக்கு இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சு புத்தகம் வாங்கியிருக்காங்க ஒரு இடம் நான் குளத்தூர் ஜமீன்தார் புத்தகம் எழுதிட்டு இருந்தேன் குளத்தூர் ஜமீன்தார் புத்தகத்தை எழுதும்போது நம்ம வல்லதாசன் ஐயாக்கிட்ட வந்து அணிந்தரைக்கு கொடுத்துருந்தோம் அவர் முதல்ல எழுதுனது இந்த புத்தகத்தை எழுத தகுதியானவர் திவான் தான் நீங்கள் முந்திக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொன்னார் அந்த அளவுக்கு அவங்க எழுதக்கூடிய கூட நாங்கள் முந்திக்கிட்டோம் அப்படின்னா காப்பி அடிக்க தான் காப்பி பேஸ்ட்டு சில நேரங்களில் இப்போ அதுச்செல்லே பார்த்தீங்கன்னா வேகமாக சில மாதிரி ஐயா சில மாதிரி எம்எல்ஏ நிறைய விஷயங்கள்லாம் வரும்னா காப்பி பேஸ்ட்டு யாவும் காப்பீட்டு பேஸ்ட்னா அப்படிலாம் பேஸ்ட் பண்ண மாட்டோம் அதை இருக்கும் போதே நம்ம இதுக்கு ஏன்னா இப்போ வரலாறு எழுதும்போது இணைச்சு முடியும் வரலாறு எழுதும்போது இந்த இடத்துல ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் ஜாகோர் வந்தார்னு சொல்லிட்டு நான் திரும்ப போய் இன்னொருத்தர் இன்னொருத்தர் வரலாற்றை மாற்ற முடியாது வரலாறு வரலாறு தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் முன்னோடிகள் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு தடவை திருநெல்வேலியில் வந்து தாமரவங்க பற்றி ஒரு புத்தகம் போடுற ஒரு பெரிய நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க சின்ன குழந்தைக்கெலாம் கற்றை எழுத வந்துருந்துச்சு அப்போ சார் முப்பத்தாறு பேர் கற்றிலே இருக்காங்க சார் அந்த முப்பத்தாறு பேர் கற்றரையும் உங்கள் கட்டுறையிலேருந்து எடுத்தது சார் அப்படின்னு சொன்னார் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏய் நான் இங்கே இல்லாமல் காப்பி அடிக்க என்னே காப்பி அடிக்க ஆள் கிடைக்கும் போது அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது இதெல்லாம் இதுதான் எழுத்து எழுத்தோட ஒரு ஆரோக்கியம் இந்த மாதிரி ஆரோக்கியம் தான் என்னோடய ஆட்சியல் பக்கமே அப்படி தான் இப்போ நான் என்னோடய காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காப்பீட்டு பேசுனா அப்படியே காப்பீட்டு பேசுனா அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு அறிஞ்சிக்கலாம் அதாவது நம்ம எழுதும் போதும் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எனக்கு வாழ்க்கையில் இந்த ஆட்சியில் ஒரு திருப்புமனையை ஏற்படுத்துது எப்படி அப்படின்னு சொன்னால் தான் அதுதான் நம்ம அவதன் அவதணையாவோட வருங்க ஒரு நாள் காலையில் நெல்லை கவினேஷ் தான் நெல்லை கவினேஷ் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து த அவங்களேருந்து நீங்கள் பேச விட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவாங்க திருநெல்வேலியை பற்றி பேச சொன்னாலும் ஏகப்பட்ட விஷயம் பேசுவாங்க கீழடியை பற்றி பேசிட்டாங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் எனக்கு கேட்டால் கீழடியை பற்றி எனக்கு தெரியாது ஆட்சியலரை பற்றி அவங்க எங்கே பேசுறவாங்களோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி பேசினா நம்ம ஒன்றும் பேச முடியாது அப்படின்ட்டு ஆச்சலரை பற்றி பேசலை அவங்க ஒரு நாள் திரும்பி காலையில் சொன்னாங்க ஐயா அதாவது தினத்தந்தியில் ஒரு கட்டுரை வருது அந்த கட்டுரையை வந்து எழுதுறது வந்து யார் கதை தொடர் அந்த தொடர் எழுத அவதானையா அவங்கள பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கேட்டால் ஆஜர் பற்றி ஒரு இருபது வாரமாக அவர் கட்டுற போது நம்மக்கிட்ட ஒன்றும் கேட்கலையே எங்கேருந்து எழுதுறாங்களே நிறைய புது விஷயங்கள்லாம் எழுதிட்டுருக்காங்களே யாரோ எவரும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரே சந்தோஷம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கூட நம்ம போய் வந்திருந்தாங்க நம்ம க க தினத்தந்தியோட பொறுப்பாசிரியர் வந்திருந்தாங்க ஐயா மூணு பேர் போனோம் எவ்வளோ எளிமையாக இருந்தாங்க தெரியுமா ஒரு பெரிய எழுத்தாளர் பலர் பிரதிக்கு விற்பனைக்கு சொந்தக்காரர் ஒரு எழுத்தாளர் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது எவ்வளவு பொறுமையாக இருந்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பார்த்தேன் அன்னைக்கு எனக்கு ஒரு ஆகா வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தாலும் சரி தலைக்கவரும் பெருசு இல்லை ஆனால் அவங்க எதை கிரகிக்கிறாங்களோ அதுதான் பெருசு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு அவங்க மூணு பேர் மூலமாக நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அந்த மூணு பேரையும் நான் கூட்டிகிட்டு கொண்டு அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் பொறுக்காலம் திருப்பு மனை உங்களுக்கெல்லாம் எழுது தெரியும் நான் தெரியா பதவிகள் எழுதியிருந்தேன் இல்லை சைவ சித்தாந்த உற்பத்தி பற்றி ஆரம்பிமாய் அதுக்கப்புறம் தொடர்ந்து விகடன் அப்புறம் நிறைய நிறைய பிரசனங்கள்லாம் எழுதிக்கிட்டே இருந்த சூரியன் பைப்புக்கு தந்திக்கிட்டேன் எனக்கு அப்போ தான் எனக்கு திறத்தந்தியில் வாய்ப்பு கிடச்சி நான் பட்டி தொட்டிக்கெல்லாம் போய் சேர்ந்தேன் அது வரைக்கும் எனக்கு பட்டி தொட்டி என் கிராமத்துலேயே என் வீட்டு பக்கத்துலேயும் நான் கதெழுது தெரியாது என்னைக்கு நான் தினத்தந்தியில் எழுத ஆரம்பிச்சனோ அதுக்கு தான் என் பக்கத்து வீட்டில் இருக்கோம் ஓ நீ தினத்தந்தியில் எழுத பெரிய எழுத்தாளராக அதுக்கு பிறகு தான் கேட்டான் அந்த அளவுக்கு நான் கிராமத்தில் இன்றைக்கி ரீச் ஆயிருக்கேனா அதுக்கு காரணம் தினத்தந்தி அதுக்கு முன்னால் நான் நிறைய பெரிய பத்திரங்கள் இருந்தாலும் கூட பெரிய ஆள்கள் கூட தொடர்பு இருந்தாலும் கூட என் வீட்டுக்காரர் எங்கள் அப்பாவே என்னை அப்ப தான் ஒத்துக்கிட்டாலும் ஓ நீ எழுத்தாளர்ப்பா தினத்தந்தியில் பாட்டு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையில் அந்த பொக்கிசம் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு அருளியது வந்து இந்த தான் அந்த ஆதிச்சல்லூரில் பற்றி மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நிறைய பேசிகிட்டு இருக்கலாம் இப்போ நான் என்னோடய காணொலி காட்சி மூலமாக உங்களுக்கு ஏன்னா எல்லாருமே இங்கே காலையிலேருந்து இப்போ இங்கே ஐயா வந்து காலையில் நான் கேட்க முடியல அதே மாதிரி நம்ம இலங்கையிலேருந்து வந்திருக்கக்கூடியவர் வந்து அழகான பேச்சுக்கெல்லாம் பேசினாங்க நிறைய பேச்சுக்களை என்னால் கேட்க முடியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வரது கொஞ்சம் லேட் ஆகிட்ட அதனால உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த காணொலி காட்சியிலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நேற்று இன்று நாளை அப்படி தான் அந்த இதோட விஷயம் நாங்கள் தலைப்பு வச்சுருக்கிறோம் இந்த நேற்று இன்று நாளையில் இந்த நேற்று எப்படி இந்த ஆதிச்சல்லூர் போச்சு இன்றைக்கு எப்படி இருக்குது நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட பேச போகிறேன் அந்த வாய்ப்பு வருவதற்காக இந்த காணொளி காட்சி நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோடய ஊர் வந்து முத்தாலாங்குறிச்சி இந்த ஆதிச்சல்லூரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து கிலோமீட்டரில் இருக்க ஊர் திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்கள் போகும்போது நம்ம குள்ளமாக இருப்போம் அப்போ ஆதிச்சலூரை பற்றி பாட புத்தகத்தெல்லாம் தெரியும் அப்போ இந்த ஆதிச்சல்லூர்னு சொல்கிறாங்களே அதை என்னை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க நாங்கள் எந்திரிச்சி பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே தெரியாது ஒரு பெரிய பரம்பு காடாக இருக்கும் ஆனால் கதை கதையாக சொல்லுவாங்க பாட்டினால் நிறைய தங்கம் கிடச்சிது நிறைய அது கிடச்சிது இப்போ பெரிய சித்தவங்களோட ஆய் க இது கிடச்சிது இப்போ ஆவியாக நிற்குது அப்படின்லாம் கதை பேசுவாங்க இந்த ஆவி கதையெல்லாம் கேட்டோன்னே ஆதிச்சலர் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்படி இருக்கும்போது தான் காலங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த ஆதிச்சலரை பற்றி அறிஞ்சிகிட்டு போது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒரு ஆய்வு வருது அந்த ஆய்வில் வந்து நான் அந்த பகுதியில் வந்து ஒரு பத்திரிகையோட நிறுவராக இருக்கும்போது அந்த ஆய்வு அறிக்கைக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போகும்போது எங்களை யாருமே உள்ளே விடமாட்டேக்காங்க உள்ளே விடமாட்டேக்காங்க அப்போது எங்களுக்கு கிடைச்ச கதைகள் போகிற அந்த ஆவி கதைகள் தான் நாங்கள் நேற்று முதுமக்கள் தாலியை திறந்தோம் திறக்கும்போது பக்கத்தில் திறக்கும்போது திரியெயர் உசுர் ஒரு சத்தம் வந்துச்சு அதனால் லட்சுமண விழுந்தான் லட்சுமனை கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டோம் இன்னும் எந்திரிச்சே வரல இப்படி தான் அந்த கதைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ எனக்குள்ளே ஒரு ஆர்வம் இந்த ஆதிச்சவலர் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது தான் சைவ சத்தாந்த கழகத்தில் இருந்து அதுதான் என்னோடய அறிமுகம் முத முதல் அறிமுகம் பண்ணுறது அவருடைய அதனுடைய க பொறுப்பாளர் வந்து சுப்பையா ஐயான்னு சொல்லி நீங்கள் வந்து ஆதிச்சொல்லூரை பற்றி புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க அதை தான் சாத்தாங்குளர் ஐயா எழுதினேன் அது ஆதித்தநல்லூரும் புறநெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பரட்டி படித்த பிறகு தான் எனக்கு ஆதிச்சலூரை பற்றி ஓரளவுக்கு தெரிய வந்துச்சு ஏன்னா எனக்கு பெரிய அளவில் ஆங்கிலம்லாம் தெரியாது அதனால் நான் அதை படித்த பிறகு தான் அதுலேயும் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தா புரியாத விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னால் அதில் ஆய்வாளர்களோட பேர் எதுவுமே புரியாத அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இதுதான் ஆதிச்சல்லூரில் ஆய்வு நடந்த இடம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு நூற்றி பதினாலு ஏக்கர் தாமிரவரணி ஆற்றங்கரையில் அந்த ரெண்டாயிரத்தி நாளில் ஆய்வு போது இந்த மாதிரி தான் குளி தோண்டி அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய முதுமக்கள் தாலியை வந்து நமக்கு பிரமாதமாக எடுத்து உள்ள அதை உள்ளே இருக்கிற எல்லா அடுக்குகளையும் ரொம்ப பிரமாதமாக எடுத்து அவங்க வந்து கொண்டு போனாங்க இந்த ரெண்டாயிரத்தி நாளில் கொண்டு போனோட ஆய்வு வரைக்கும் வரலன்னு நம்ம போராட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஆய்வு நடந்த இடம் தான் இந்த இடம் அதாவது நூற்றி பதினாலு ஏக்கரில் வந்து நமக்கு ஒரு ஏக்கரில் கூட ஆய்வு நடக்கலை இவங்க நடத்தின ஆய்வு வந்து ஒரு பத்துக்கு பத்து மீட்டர் அப்படிங்கிற அளவில் தான் ஆய்வு நடந்திருக்கு அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு பொருள்களுக்கு மேலே கிடச்சிருக்கு முதுமக்கள் தாளிகள் அதாவது இரும்பு பட்டயம் அந்த மாதிரி இரும்பு அப்புறம் வந்து நெற்றி பட்டயம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடச்சிருக்கு அடுத்த இதில் வந்து நம்ம எனக்கு கொடுத்துக்கப்பட்ட தலைப்பு நேற்று நேற்று வந்து அந்த ஆதிச்சநல்லூர் எப்படி இருந்தது அதாவது நம்ம எல்லோரும் எல்லாருக்கும் காலப்பண்ண சொன்ன மாதிரி ஜாகோரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஜாகோர் வந்து எப்படி வந்தார் எப்படி போனார் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம நேற்றுலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும் போது அதில் இருந்தான் ஆரம்பிக்கணும் அடுத்தது இந்த ஆய்வு வந்து இந்தியாவிலேயே முதல் ஆய்வு இந்தியா நாட்டில் முதல் முதல்ல ஆய்வு எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால் அது ஆதிச்சநல்லூரில் தான் இப்போ சொல்கிறீங்க இந்தியாவில் வந்து நிறைய அகழ்வாய் நடந்திருக்கு வடக்கை தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து தூரஸ்தம் ஏன்னா முதல் முதல் ஆய்வு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் டாக்டர் ஜோ ஜாகர் வந்து ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்திருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய டாக்டர் அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு காரில் அது பெரிய ஒரு கப்பலில் கிளம்பி நிறைய நாடுகளுக்கு போவார் இந்த மாதிரி பொருள்கள்லாம் கிடைக்கிற எல்லாம் உடனே பத்திரப்படுத்தி அதை ஆய்வு பண்ணி அதை நூலாக எழுடுவார் அவர் நூலாக எழுதி வெளியிடுறது தான் வழக்கம் ஆனால் நம்ம ஆதிச்சலில் இருக்கறதுக்கு அவர் நூல் எழுதாமல் போயிட்டார் அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பெருங்குறை அன்றைக்கு மட்டும் அவர் நூல் எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கும் அது சுபாசினியமாக ஒருவேளை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இருந்தால் கூட எனக்கு சொல்ல சொல்லலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர் நூல் இருந்த மாதிரி தெரியல எனக்கு சத்திய நம்ம சத்தியமூர்த்தி ஐயா தான் சொன்னார் அப்பவுமே நம்ம இந்திய ஆவிகள் அங்கே போய் வரட்டு வரட்டி வரட்டிருக்கு பெர்லின்ல அப்படிம்பாரு ஆவி இருக்கிறனால தான் கவுந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்களாம் பயந்து போய் கொஞ்ச நாள் அதை தூக்கி வைக்கல அதுக்கு பிறகு எங்கே போச்சு என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதையை சொன்னார் அதாவது அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னடா அவங்க மேலே தான் கேஸ் போட்டிருக்கோம் அவருக்கு உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தா எங்க வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மதுரையிலேருந்து மதுரை போட்டில் வந்து இறக்கடா நான் தான் கூப்பிட்டு போவேன் நாங்கள் என்ன அவர் மேலே தான் கேஸ் போட்டிருக்கேன் ஆனால் அவரை கூப்பிட நான் தான் போவேன் ஆனால் அந்த அளவுக்கு அதாவது என்னென்னா எல்லாருக்குமே அந்த ஆட்சியலோட அகழ்வாயை வந்து வெளியே கொண்டு வரும் ஆசை ஆனால் எங்கே தடுக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ரெண்டாம் ஆய்வு இதுதான் நம்ம எல்லாருமே பேசக்கூடிய அலெக்சாண்டர் கிரியா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆய்வு பண்ணியிருக்காரு இவர் இவர் இல்ல அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூரே இல்ல இப்போ ஆதிச்சநல்லூரின் தந்தைன்னு கூட இவருக்கு பேர் வைக்கலாம் ஏன்னு கேட்டால் இவர் தான் கிடைச்ச பொருள்களை எல்லாம் இந்த நாட்டுக்கில் கிடைத்த பொருள் இந்த நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நமது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்துக்கு உட்பட்ட அனைத்து பொருள் இருத்தோரு மாட்டு வண்டியில் அப்போலாம் மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டியில் இங்கேருந்து கொண்டு போய் அவர் வந்து ஜங் திருநெல்வேலி கொண்டு வந்து அங்கேருந்து ரயிலில் ஏற்றி இருந்து கொண்டு போய் அப்படியே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம சார்ஜ் கோட்டையில் இப்போ ஐயா அமுதனையாக போய் பார்க்கும்போது சார்ஜ் கோட்டையில் தான் அடிக்கி வச்சிருந்தாங்க சார்ஜ் இன்னும் அந்த பொருள்கள்லாம் இருக்குது அவ்வளோ பொருள்களையும் பத்திரப்படுத்தி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்னிமாரா லைப்ரரியில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகமாக இருந்தாலும் சரி நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகமாக இருந்தாலும் சரி இவர் எடுத்த பொருள்களை அங்கே எடுத்து வச்சு எல்லா இரும்பு வெண்கலம் வண்பாண்டை எலும்பு தங்கம் போன்ற பொருள்கள் எல்லாம் எத்தனை எத்தனை பொருள்கள் என்னென்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டவரும் அலெக்சாண்டர் தான் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவர் அழகாக போட்டு அந்த பக்கம் படங்களை போட்டு இது என்னென்ன பொருள்கள் அப்படின்னு சொல்லி அழகாக பட்டியலிட்டிருப்பார் ஆதிச்சநல்லூருக்கு மட்டும்தான் இந்த மட்டு பட்டியலிடப்பட்ட விஷயங்கள் கிடைச்சதோ அப்படிங்கிற மாதிரி நம்மளே ரொம்ப விசேஷமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பட்டியல் அவரால் இடப்பட்டது அடுத்தது இதில் தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிந்து சௌமொழியை போய் தோன்றாங்க மோகந்தர் ஆரப்பா தோன்றும் போது அங்கே ஒரு வங்கதேச தலைஞர் பானார்ஜி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தில் பார்க்குறவர் தான் நம்ம ஆதிச்சநல்லூரை வந்து அடையாளம் காட்டினவர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இவர் ஆய்வு பண்ணது பூரா அந்த பக்கமாக ஆய்வு பண்ண சிந்து சி சிந்து வெளியில் ஆய்வு பண்ணாலும் கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது மாதிரி திருநெல்வேலியில் கடைசி காலத்தில் வாழ்ந்த சாத்தாங்குளம் ராகவன் சாத்தாங்குளம் ராகவன் இல்லைனா தமிழில் ஒரு அருமையான நூல் கிடச்சிருக்கே கிடச்சிருக்காது ஆதிச்சநல்லூரும் புரினவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த நூல் இவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் இதற்காகவே அதை இவர் பெரிய சாத்தாங்குளத்தில் பெரிய கடக்கப்புள்ள குடும்பம் பெரிய வசதியான குடும்பம் அந்த வசதியான குடும்பத்தில் பிறந்த இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஆதிச்சனில் ஒரு பொருள்கள் இந்த நூலை எழுதணும் அப்படின்னு சொல்லி இலங்கைக்கெல்லாம் போயிருக்கார் இலங்கையெல்லாம் போய் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதாவது திராவிட நாகரிகம் அப்படிங்கிறனால பெரியார் ஐயா கூட எல்லாம் பழகி அந்த மாதிரி விஷயமா இவர் இவரோட தொழில்களெல்லாம் இழந்துட்டார் இவர் நூல்களெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வரும்போது தொழில்கள் எல்லாம் இழந்து எனக்கு கட்டளை ஐயா கூட ஒரு சொன்னாங்க கடைசியில் ஒரு வாடகை வீட்டில் ஒரு குடி ரெண்டாயிரத்தி நாளில் ஒரு அகல்வாய்வு உங்களுக்கெல்லாம் தெரியும் இவர் தான் தியாக சத்தியமூர்த்தி ஐயா தியாக சத்தியமூர்த்தி ஐயா நிறைய இடத்த சொல்கிறாரு எனக்கு நான் எல்லாமே அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தேன் ஐயாக்கிட்டையும் சொல்லியிருக்காரு எங்கிட்டையும் சொல்லியிருக்காரு ஆனால் கடைசியில் சொல்கிறார் இன்றைக்கி எனக்கு ஒரு டேபிளும் ஒரு ரூம்பும் ஒரு படியாளரும் தந்தால் அறிக்கையை தந்துடுவேன்னு சொல்லி திரும்ப ஒரு குண்டை வர தூக்கி போடுறார் ஏன் இவ்வளோ நாள் இல்லாத விஷயம் ஏவருக்கு தேவை அடிக்கிற மாதிரி கூட தோணுது இருந்தாலும் கூட தான் அவர் சொன்ன மாதிரி இதுக்கு தான் இந்த சொன்ன மாதிரி ஐயாவோட அனைவா இது ஐயாவோட புத்தகத்தில் இந்த படம் எடுத்த படமாக தான் இருக்கும் இந்த படங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த சார்ஜி கூட நம்ம எடுத்துகிட்டு கொண்ட அந்த பொருட்களை போகிறோம் அவர் பத்திரமாக வச்சுருக்கிறாங்க அடுத்தது இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி நாளில் நடக்கும்போது ஆய்வு இங்கே ரெண்டாயிரத்தி நாளில் நடக்கும்போது ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளியை கொடுத்துருப்பாங்க அதாவது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடாது ஏதாவது ஓங்கி உடச்சிடக்கூடாது இப்போ 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 போய் நம்ம பார்த்தீங்கன்னா நாட்டாளோரன் ஒரு ஊர் எனக்கு தெரிஞ்சு அந்த ஊரில் முதுமக்கள் தாலி இருக்கின்றது ஊதறிஞ்சர் டா டாக்டர் ஜேக்கப்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எழுத்தாளர் அவர் எழுதி சொல்லியிருப்பார் போகிற இடம்லாம் முதுமக்கள் தாலியாக கிடைக்கும் அதே மாதிரி தான் அந்த முதுமக்கள் தாலி அந்த க பார்த்தீங்கன்னா க வீடு கட்டும் போதெல்லாம் அவர் செசி போட்டு தோண்டி தோண்டி உடைச்சு நான் கண்ணால் பார்த்தேன் அதில் போய் எங்கே தடுக்க முடியலை எங்கே தடுக்கப்பட ஏ இது நிறைய வீரர்கள் இருந்து இடம்ப்பா அப்படின்னு சொன்னால் அவள் ஆவிக்கும் பயப்படல ஒன்றுக்கும் பயப்படல அவன் பாட தோண்டி வீடுகளை கட்டி எனக்கு செலவு சொலிப்பாக இருக்காங்க ஆனால் இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த ஒவ்வொரு முதுமக்கள் தாலியும் எடுக்கிறதுக்கு அவங்க படுத பாட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பீஸ் பீஸாக அப்படி கொஞ்சமாக தோண்டி தோடி தான் எடுப்பாங்க அடுத்தது ஒரு ஒரு இடத்துல மேலே மூணு அடுக்கில் இங்கே அந்த முதுமக்கள் தாலி இருக்குது அது ஆச்சரியமான விஷயமா இருக்குது ஒரு முதுமக்கள் தாலினா ஒன்றும் பழச்சிருக்கலாம் ஆனால் மூணு அடுக்கில் இருக்குது இது வந்து அறவாளின்னு சொல்லி நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் கோட்டை அப்படிங்க ஊர சேர்ந்தவர் தான் அது அந்த அகழ்வாய்த்துறையில் இருக்கிறவர் இவர் இந்த ஆய்வில் அவர் இருந்தார் இப்போ இவர் வந்து டெல்லியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கார் அவர்கிட்ட கூட நீங்கள் இந்த ஆட்சியில் என்ன ஆச்சுன்னா அவர் சிரிப்பு மட்டும் சிரிக்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னே தெரியல அதுக்கு அறுத்து அறுத்து சார் அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி ஐயா வந்து ஓய்வு பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் சத்திய பாமானும் ஒரு அம்மா தான் வராங்க அந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த முதுமக்கள் தாலி தான் இதுக்கு இது ஃபுடால் காட்டுற இது இந்த முதுமக்கள் தாலிகளை ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்க தான் இது பண்ணாங்க இது இந்த நேரத்தில் பார்த்திங்க என்ன சந்தோஷமான விஷயம்னா ஆதிச்சல்வரை பற்றி இப்போ தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதில் பேச ஆரம்பித்தது என்ன பார்த்தோன்னா அப்போ வந்து உலக தமிழ் மாநாடு ஒன்று கோயம்புத்தூரில் நடந்தது அப்போ வந்து அப்போ முதல் இருந்த முதல்வராக இருந்தவங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இவங்களை வந்து சொல்லி தங்கம் தென்னரசு அவங்கெல்லாம் வர சொல்லி ஆதிச்சல்லூருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா தீர்மானங்கள்லாம் போட்டாங்க அந்த காலகட்டம் தான் இது அதுக்கு அடுத்தது இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த நம்ம கெஜடியர் வெளியிடறாங்க அது ரெண்டாயிரத்தி ஏழில் நம்ம அரசு இதில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் வந்து உருவான பிறகு அளவில் இதில் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் ராபர்ட் பொருட்புருஷுன்னு ஒருத்தரை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் அவர் ஆய்வுக்கு வந்திருக்கிறார் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்னென்னு கேட்டால் அவர் வந்து தேரிக்காட்டில் போய் ஆய்வு பண்ணுறாரு அங்கே வந்து எழுபத்தி ரெண்டு பொருட்கள் எடுக்கிறார் எழுபத்தி ரெண்டு கருவிகள் எடுக்கிறார் நான் இருக்கக்கூடிய சேதிங்களூர்லேயே ரெண்டு கருவிகள் அதே மாதிரி குதிரைமொழி தேரி காயாமொழி அந்த பகுதியில் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு இடத்துல இருந்து அந்த கருவிகள் எடுக்கிறாரு அந்த கருவிகளில் வச்சு அவர் சொல்லும்போது இந்த பகுதி வந்து பத்தாயிரம் வருடங்களுக்கு முந்தைய வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாரு அந்த அறிக்கையை வந்து கஜிட்டியரில் வந்து பதிவாயிருக்கு அப்போ நம்ம ஏரியாவோட அந்த முற்காலம் நமக்கு வந்து தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அடுத்தது ஆதிச்சலரும் சிறப்பும் எதிர்கால திட்டங்களும் ஒரு தேசிய கருத்த கருத்தரங்கு வச்சுருந்தாங்க இந்த கருத்தரங்களை தான் நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த கருத்தரங்களை நிறைய ஆய்வாளர்கள் வந்து கற்றை எழுதியிருந்தாங்க ஆதிச்சலரை பற்றி அருகன் குளத்தை பற்றி அப்போ கேளடியை பற்றி யாருக்குமே தெரியாது அப்போ இந்த கற்றையெல்லாம் நிறைய போது இந்த கற்றை தான் எனக்கு கிடைக்கிது இப்போ ஏற்கனவே நம்ம சைவ சைவசத்தாந்த நூல்பதிப்பு கழகத்தில் அவங்க சொன்னதுக்கு இந்த கற்றரையிலிருந்து தான் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிது இந்த கட்டரையெல்லாம் நான் என்னோடய குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி அதை இதை நான் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது இதுக்கு பிறகு என்ன சொன்னால் ஆதிச்சல்ல இன்னும் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம் அதுக்கு அடுத்து வச்சு இந்த நேரத்தில் தான் என்னோடய புத்தகம் வருது இதுதான் நான் எழுதின புத்தகம் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான புத்தகம் ஆதித்தலூர் ஆதிச்சலூர் ஆய்வுகள் அப்படின்னு இது காவியா பதிப்பாக வெளியிட்டிருந்தாங்க இந்த புத்தகம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அடுத்த இதுதான் என்னோடய கதாநாயகர்கள் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கதாநாயகர்கள் ஏன்னா ஆய்வாளர்கிட்ட போய் கதை கேட்டால் ஆய்வாளர்கள் வந்து கேட்கவே இல்லை யாருமே கதை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அதனால் இங்கே நான் என்ன பண்ணுவேன் எங்ககிட்ட கிடச்ச ஆதிச்சலூர் சம்மந்தப்பட்ட எல்லா பேப்பர்ஸும் கலெக்ட் பண்ணோம் அந்த பேப்பரில் அந்த பிள்ளைகள் படிக்கும் பரீட்சைக்கு இருக்கிற இந்த பிள்ளைகள் தான் படிக்கும் என்னோடய குழந்தைகள் எல்லாம் ரெண்டு பேர் இருக்காங்க என்னோடய பக்கத்து குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களை வந்து நான் காலையில் ஸ்கூலில் கொண்டு காரில் கூட போவேன் சனி ஞாயிறு இவங்களை கூட்டிகிட்டு ஆயச்சல்லூருக்கு போயிடுவேன் அப்போ கிடைக்கிற விஷயம் குரும்புரு குப்புசாமி எழுதின புத்தகம் அப்புறம் நிறையா ராஜமாணிக்கராக எழுதிய புத்தகம் கால்டூர் எழுதின புஸ்தகம் அப்படின்னு எல்லா புத்தகத்தையும் யாரெல்லாம் ஆய்ச்சல்வரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்ம இதெல்லாம் சேர்த்து அந்த குழந்தைகள் சொல்கிற மாதிரி தான் என்னுடைய ஆய்ச்சல் ஆய்வுகள் புத்தகம் இருந்துச்சு இப்போ இந்த குழந்தை அங்கே பார்த்தா எம்பி மாணவராக இருக்கா தம்பி தெரியுமா அதான் என்னோடய பையன் அந்த முதல்ல இருக்காரு பார்த்திங்களா தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தஞ்சாவது வருட ஆண்டு விழா வருது அந்த ஆண்டு விழாவுக்கு வந்து ஒரு மலர் போடுறோம் அந்த மலரில் என்னோட கட்டுரையும் இருந்தது அந்த ஆஜேஷ் குமார்னு சொல்லி ஒரு மாவட்ட கலெக்டர் போது அவருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்ன சொன்னார்னா இப்படி ஆழ்த்தலர் நம்ம போட்டுடக்கூடாது அப்போ இங்கே வந்து ஒரு படக்காட்சியாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒரு ஐயா எல்லாம் பார்த்த ஒரு முதுமக்கள் தாலி மையம் அப்படின்னு சொல்லி புளியவங்களும் நான் பக்கத்தில் இருக்கேன் ஏன்னா இவங்கிட்ட இருக்க நூற்றி பதினாலு ஏக்கரை நம்ம எங்கேயும் போய் குளி தோண்ட முடியாது தோணோம்னா அவங்ககிட்ட தான் வரணும் அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அருகில் இருக்க புளியங்குளம் ஒரு ஊரில் வந்து புதுமக்கள் தாலி மையம்னு சொல்லி ஒரு தாலி மையத்தை கட்டினாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு சோர் போட்டாங்க சோர் மட்டும் போட்டதோட இல்லை உள்ளே வந்து நிறைய பேர் விளையாடக்கூடிய விளையாட்டு திட்டங்களில் அமைச்சாங்க அதே மாதிரி ஆற்றுக்குள்ளே போய் எங் ஏதாவது ஆயிரம் சொல்லி ஆற்றுல படித்தர அமைச்சாங்க சிமெண்ட் ரோடு போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி மிக அருமையான ஒரு சுற்றுலா தல மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆய்ச்சல் இருந்து பார்க்குற ஆளுங்களுக்கு ஏதாவது இருக்கணும்னு சொல்லி ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ரெடி பண்ணாங்க ஆனால் அது வந்து இப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப மோசமாக தான் கிடக்குது அடுத்தது இதுதான் அவர் கெட்டின அந்த புதுமக்கள் தாலிமையும் ஐயா சொன்ன மாதிரி பூட்டியே கிடக்குது உள்ளே என்ன இருக்குன்னே தெரில ஏன்னா திறந்து போட்டாலும் சிக்கல் தான் ஏன்னா உள்ள குடிமகர்கள் ரொம்ப போயிடுவாங்க அதனால் அது பூட்டி இருக்கிறது ஒரு வரைக்கும் நல்லா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இதை விட ரொம்ப மோசமாக இருக்குது இதை இப்போ அன்னைக்கு கூட கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க சொன்ன பிறகு சொன்ன பருவ படங்கள் அது அதுக்கப்புறம் இது இதுக்கு இதையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அன்னைக்கு சன் டிவியில் நேருக்கு நேரில் கூட மாப்பா பாண்டியராஜன் தான் இந்த இடத்த நாங்கள் சரணப்படுத்தி இந்த இடத்துல நாங்கள் பொருள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது அது செஞ்சால் நல்லா தான் இருக்கும் அடுத்தது மட்டும் இல்லை ஆதிச்சனூர் வாழ்க்கையிலையுமே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு பெரிய புத்தகம் இந்த ஐயா வந்து இந்த ஊரை மட்டும் ஒன்று அவங்க பார்க்கல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பார்த்தோம் ஒரு சாமியாத்து அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தோம் அங்கே ஒரு பள்ளிவாசல் அது அந்த பள்ளிவாசல் தான் உண்மையிலே நாங்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு தர்கா இருந்தது அந்த தர்காவை சுற்றி அந்த பள்ளிவாசல் அங்கே தொழுகை இடம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அதெல்லாம் மிக அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் அந்த விஷயத்தெல்லாம் பதி இப்படியும் பதிவு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாங்க ஒரு அருமையான நூல் இந்த நூல் வந்து இன்றைக்கி வந்து தினத்தந்தி பதிப்பங்கம் வெளியிட்டு அதுவும் நல்ல கலர் புத்தகம் இன்றைக்கி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சல்வருக்கு வந்து இன்றைக்கி கலரில் ஒரு புத்தகம் போட்டாங்க கில் அடிக்கி போட்ட கலர் புத்தகத்தை பீடிஎப்பாக தான் போட்டிருக்கேன் நம்ம யாராலாம் எடுத்து பிரிண்ட் எடுத்துக்காங்கன்ட்டு நம்ம யாருமே அதை ப்ரிண்ட் அட் எடுத்து வைக்கோமோ இப்படியே தெரியல ஆனால் ஒரு பதிப்பகத்தில் குறஞ்ச ரேட்டுக்கு ஒரு நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா ரேட்டுக்கு இந்த புத்தகத்தை வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தகம் இந்த புத்தகத்தை போட்டிருக்கேன் ஏன்னா கேட்டால் நான் எழுதின புத்தகம் சொன்னால் அதாவது சாத்தாவளர் ராகவன் ஐயா எழுதின பிறகு முப்பது வருஷம் கழித்து நான் ஒரு புத்தகம் எழுதினேன் என் புத்தகம் கூட அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை ஆனால் பிறகு இந்த புத்தகத்தை வந்து தினத்தந்தி எல்லாம் ஃபேமஸ் ஆக்கி அதில் ஐயாவோட விஷயங்கள் போகாத தமிழ்நாட்டில் உள்ள அருகன் குளத்தில் இருந்து அழகன் குளத்துலேருந்து கீழடி வரைக்கும் இந்த புத்தகத்தில் நம்ம பிரம்மாண்டம் இதை படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த அகழ்வாய்வு பற்றிய விஷயங்களே அதாவது எல்லாரோட முகங்களும் அதில் இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க முதல்ல ஐயா அவர்களுக்கு இதில் வந்து தண்டியை தெரிவிச்சே ஆகணும் கேளுங்க இந்த இடத்துல தான் அந்த முதுமக்கள் தாலி யார் வந்தாலும் கூட்டிகிட்டு போய் நான் தான் உள்ள உட்காருவோம் முதுமக்கள் தாலிக்குள்ள சில நேரம் எனக்கு கிடக்க முன்னாலும் அங்கே போய் இந்த ஓந்தாலும் உட்காந்துக்கணும் அதுக்கு என்னை பயம் காட்டும் ஏய் நான் தாடா அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய் மூடி வச்சுட்டாங்க இப்போ இப்போ யாருமே போனாங்க அங்கே முதுமக்கள் இந்த இந்த ஒரு முதுமக்கள் தாளி தான் எல்லாேருக்கும் காட்டக்கூடியதாக இருந்துச்சு ஆதிச்சல்லூரில் இப்போ அதையும் இது அதை சொல்ல போனால் இந்திய தொல்பொருளை ஆராய்ச்சி செய்ய ஒரு நல்ல கடை நல்ல வேலை இப்போ அங்கே போனால் இதில் இருந்துச்சே இருந்துச்சே நானும் தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாரு இல்லை ஏன்னா கேட்டால் அந்த காவலர் சொன்னார் இல்லை இது போன தடவை அந்த அம்மா வந்துச்சு இதை மூடிடுங்க அடிக்கடி இது ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டே இருக்குது இதை மூடிடுங்கன்னு சொல்லிட்டான்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் சேசி கார்டை மூடிட்டாங்க அதோட மூடியாச்சு இப்போ நான் போனால் கூட அதை காட்ட முடியாது அந்தளவுக்கு ஆகி போச்சு அடுத்து இப்போ தான் எனக்கு ஒரு இது அதாவது இங்கே அதாவது இந்த தொடர் வருது கற்றத்திர தந்தியில் தினமலரில் ஒரு கட்டுமணி டாக்டர் அழகுமணி அப்படின்னு ஒருத்தர் வந்தார் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த ஆதிச்சல் ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு கேஸு போடணும்னு நினைக்கிறேன் வாங்கி கேஸ் தாக்கல் பண்ணதுக்கு ஒரு ஒரு அரசியல் பிரமுகரை ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த அரசியல் பிரமுகர் கேட்டாராம் இல்லை தோட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம் ஐயா எலும்பு கூட கிடைக்கும் அப்படின்னா மண்ணு கிடைக்காதா அப்படின்னு அது ஆற்று மண்ணெலாம் கிடைக்காது அப்போ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரா அந்த அளவு ஐயா நீங்கள் ரெண்டு மூணு நாள் தாக்கல் பண்ணனீங்க அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் தாவரவரில் அங்கங்கே ஆற்று மணல் அழுறாங்களாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க கேச போட்டால் யாராவது வந்து பேசுவாங்க ஏதாவது உடன்படிக்கை ஆகும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரியா அப்போ தான் நினச்சேன் நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருக்கோம் நமக்கு எப்படி சரியாக வரும் அப்படிங்கும் போது இல்லையா நீங்கள் தான் முதலேருந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்கள் மூலமாக தான் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொன்னார் ஐயா காசு நிறைய செலவாக வேண்ட்டு இல்லையா நீங்கள் உழைப்பை நீங்கள் பார்த்துக்கிடுங்க காசை நான் பார்த்துக்கிடுறதுன்னு அவர் டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வடிவல் மாதிரி எனக்கு காசு அப்படிங்கம்போது பெரிய சிக்கல் பார்த்திங்களா அதனால் அந்த டீலிங் பிடிச்ச உடனே நானே சொன்னேன் ஐயா நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிடுங்க மற்ற உங்களுக்கு தேவையான விஷயங்களை பிற நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னா அந்த வழக்கே தான் எல்லாரும் நினைப்பாங்க காமராஜ் நிறைய காசு செலவு வழக்கு போடுறாருன்னு அப்படிலாம் இல்லை இது வந்து நமது மூத்த தமிழ் குடிமக்கள் வந்து அதாவது இதுக்கும் ஆள் இருக்காங்க அப்படிங்காண்டி அஞ்சு பைசா செலவு இல்லாமல் இந்த வழக்கு வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு மாதிரி ஹைகோர்ட்ல ரொம்ப பிரம்மாண்டமா போய்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது மற்ற ஆட்கள் யாராவது வழக்கு போட்டு இடையில விட்டுட்டு போறக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம் இந்த வழக்கு ரொம்ப பிரமாண்டமாக போய்கிட்டு இருக்கு அடுத்தது கண்டிப்பாக இந்த இதில் வந்து நீதி அரசர்கள் வந்து சசிதரன் சுவாமிநாதன் கிருபாகரன் தாரணி சுந்தர் இந்த ஆறு பேர் தான் வந்தாங்க ஆறு பேரில் கிருபாகரன் ஐயாவோட பங்கு வந்து ரொம்ப விசேஷமான பங்கு அவரோட பங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆதிச்சர் நிறைய படித்தாங்க அதுக்கு நம்ம குக்கும் கொடுத்துருந்தோம் என்னோடய புக்கையும் கொடுத்துருந்தோம் அதை படித்து வச்சுக்கிட்டு வரநாள் மத்திய அரசுலேருந்து யார் வந்தாலும் சரி மாநில அரசுலேருந்து யார் கேள்வி கேட்டு கேட்டு அவரே கேட்பார் எங்கள் வைக்கல கேட்க வேண்டாம் அவரே கேள்வி கேட்டுறார் அடுத்தது இப்படி இருக்கும்போது இந்த கோர்ட்டில் வழக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம முத முதல்ல லோக்கலில் இருக்கிறவங்க வந்து ஐயா என்ன தெரில அவங்க நடத்தும் போது என்ன பண்ணாங்கன்னா முதல் முதல்ல நாங்கள் பிடிமண் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் பிடிமண் எடுக்க போகிறோம்ன்னு சொல்லி ஆதிச்செண்டூரில் போய் ஒரு பிடிமண் எடுத்து வந்து அந்த மாடல் நடத்தினாங்க அப்போ தான் ஓ ஆதிச்சூரில் போயின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது தூத்துக்குடிக்கு வந்திருந்தாங்க எல்லாருமே முதல்ல ஒரு பார்க்க தூத்துக்குடிக்கு போயிட்டாங்க கட்சிக்காரங்க முத கொண்டு எல்லோரும் போயிட்டாங்க திடீர்னு அமைச்சர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் புளியங்குளத்தில் நிற்கிறாரு எனக்கு தகவல் கிடச்சிது நான் உடனே இங்கேருந்து ஓடி போய் பார்த்தா அவர் சொன்னார் இல்லை எனக்கு கட்சிக்காரங்க யாருமே கூப்பிட்டு வரல இந்த ஆதிச்சந்தூரை பற்றி எனக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்தார் அன்றைக்கி தான் அறிமுகம் அறிமுக வாங்கும்போது நான் அவருக்கு எல்லா விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எல்லாம் முடிச்ச பிறகு கேட்டார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார் நான் தான் சார் உங்க கேஸ் போட்டது அப்படின்னு சொன்னேன் ஓகே நீங்கள் தானே அடித்தேன் ரைட்டு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் சொல்லிட்டு உடனே எங்களுக்கு முன்னாலே கே டிவியில் பேட்டி போதே சொன்னார் டிவி பேட்டிலாம் யார் கூட்டு வந்திருக்கேன் நான் தான் சார் கூட்டு வந்திருக்கேன் சரி அப்படின்னு சொல்லி டிவியில் பேட்டி கொடுக்கும் போதே சொன்னார் ஆதிச்சல்வருக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னார் செய்யணும்னு சொல்லிட்டு அதே பத்திரிகை செய்தி ஒன்றுனா வர பார்த்தோன்னா கல்லூரி மாணவர்கள் வந்து ஆதிச்சல் வேலை ஈடுபாடு காட்டினாங்க இது அப்படியே ஒவ்வொரு கல்லூரிகளையும் திரண்டு திரண்டு வந்து ஆய்ச்சல் பார்க்க ஆரம்பித்தாங்க அடுத்தது இது நாசிரித்து கல்லூரி அப்படி நிறைய கல்லூரிகள் ஒரு ஒரு பதி பதினஞ்சு இருபது கல்லூரிகள் நானே கூட்டிகிட்டு போனேன் நானே கூட்டிட்டு போய் ஆய்ச்சல் போய் காட்டினேன் அதுக்கு அடுத்தது இதுக்கு இடையில் ஃப்ளோரிடாவிலேருந்து அமெரிக்கா ஃபுளோரிடாவிலேருந்து ஒரு டாக்டர் சம்பத் குமார்னு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் நேராக அவரோட சொந்த ஊர் பொல்லாச்சு அங்கேருந்தே கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஒரு மாடு மேய்க்கிறாள்கிட்ட கேட்டிருக்காரு இப்போ ஒன்றுமே இல்லை ஆனால் டிவிலலாம் ஆதிச்சு ஒரு ஆச்சுன்னு பெருசாக சொல்கிறாங்களே அது என்ன விஷயம் என்னென்னையா இவங்க அங்கே ஒன்றுமே இல்லையா அந்த ஊரில் ஸ்டூடியோவில் ஒரு காமராஜன் ஒருத்தர் இருக்கா ஐயா அவன் தான் ஆளால் கொண்டு காட்டுறான் என்னத்தை தான் காட்டுறானோ தெரியல அப்படின்னு இருக்காரு உடனே அவர் என்கிட்ட வந்து நீங்கள் வாங்க என்ன இது என்ன விஷயம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அவர் முதல் அமெரிக்கானு சொல்லவே இல்லை நானும் பார்த்தேன் அப்போ தான் அங்கே எங்கே போய்ட்டு வந்துருந்தேன்னுன்னு சார் என்கிட்ட புத்தகங்களாம் இருக்குது சரஸ்கா விடுத்தாரே வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் சொன்னார் நான் வந்து அம் அமெரிக்காவிலேருந்து ஃப்ளோரிடாவிலேருந்து வந்திருக்கேன் என்னை வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து என்ன அனுப்பியிருக்கு இந்த டேட்டிங் பண்ணதுக்கு வந்து காசு இல்லை காசு இல்லைன்னு நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த காசை நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு உடனே உற்சாகம் பயங்கரமாக இருந்துட்டு ஆக அமெரிக்காவிலேருந்து காசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நேராக போய் அந்த இடத்துல போய் காட்டணும் காட்டி அந்த விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அவர் அதே மாதிரி சொன்ன மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி நேராக ஃப்ளோரிடாவில் போய் அவங்களோட கமிட்டியெல்லாம் போட்டு மூணு லட்சரூவா கேட்டாங்க அதை டேட்டிங் பண்ணுறதுக்கு மூணு ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே அது மறுநாள் பத்திரிக்கை செய்தி அதெல்லாம் வந்து ஒரு மூணு லட்சரூவாக்கு அவர் உடனே அங்கேருந்து அங்கே ஒப்புதல் கடிதம் போட்டு தந்துட்டார் அதை சென்னைக்கு கொண்டு நாங்கள் அமைச்சர் கையில் கொண்டு கொடுத்தோம் நான் நானே என் பையனை தான் கொண்டு கொடுத்தோம் கொடுத்தோட அவர் வாங்கி பார்த்தோன்னே பக்கத்தில் வரைச்சாரியா அங்கேருந்து வர அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு லட்சரூவா கூட இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொன்னார் இந்த இடத்துல கேஸ் திரும்ப வருது கேஸ் உடனே நீங்கள் உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மத்திய அரசு வந்து ஒரு லட்சரூவா செலவு பண்ணி ஃபுல்லாவுக்கு எங்கள் பாருங்கள் பதினாலு வருஷம் கழிச்சு கோர்ட்டில் போட்டு இடி இடினு இடித்த பிறகு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சி அறுபத்தி ஏழு ரெண்டு பொருளை மட்டும் இங்கேருந்து அனுப்புகிறாங்க அனுப்பிட்டு ரொம்ப அசாட்டாக சொல்கிறாங்க ஆறு மாதம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்ட்டு ஆனால் இருபது நாளில் வந்துச்சு இருபதே நாளில் வந்து வந்தது நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லி கீரடியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்னு வந்தது கீ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்னு வந்தது ஆனால் அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து இப்போ பரபரப்பாக எல்லா ஊடகங்களும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்து நம்ம கவர்மெண்ட்டு வந்து ஒன்று என்ன பண்ணுச்சுன்னா எங்களுக்கு இதெல்லாம் வந்தாலும் பரவாயில்ல எங்கள் அகல்வாய் தரதுக்கு நீங்கள் எட்டு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கெடுவ போட்டாங்க அப்போ நம்ம நீதி நீதிபதி எட்டு மாதம்லாம் ஆக ஆகக்கூடாது ஆறு மாதம் ஆறு மாதம்லாம் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதோட இந்த கோர்ட்டு கேஸ் இருக்குது அடுத்து நான் இந்த பகுதியில் நிறைய வந்திருக்கவங்களே இந்த ஆட்சியில் சம்மந்தப்பட்டவங்க நிறைய இருப்பீங்க இதில் ஒரு முக்கியமான ஆசிரியர் ஒருத்தர் அதாவது ஆசிரியர் தான் கண்டுபிடிச்சார் இந்த சிவகலையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த பாறை கிண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்களா வணிகம் சார் இருக்கீங்களா இவங்க தான் சிவகலையில் உள்ள தொல்லியலை கண்டுபிடிச்சவங்க இந்த கட்டுரையாளர் தனி ஒரு மனிதனாக தனி ஒரு மனிதனாக போராடி தன்னோட மாணவர்களை மட்டும் கையில் வச்சுட்டு எப்படி கீழடியே ஒரு ஆசிரியை தோண்டினாரோ உட்காருங்க அதே மாதிரி இந்த மாணிக்க சார் வந்து சிறகுண்டம் கேச்சிஎஸ் பள்ளியில் வேலை பார்க்குறவர் இவர் தான் சிவகலையை கண்டுபிடிச்சி எப்போ பார்த்தாலும் சிவகலை சொல்லிக்கிட்டே இருப்பா பெருங்கற்காலம் பெருங்கற்காலம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பெருங்கற்காலம் சொன்னதையும் நாங்கள் வழக்கில் சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா சிவகலையும் நீங்கள் வழக்கில் சேர்க்கணும் வழக்கில் சேர்த்துக்கிட்டோம் அடுத்து அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாலே பட்டியலிட்டுட்டார் இந்த இடத்துல முப்பத்தி ஏழு இடத்துல புதுமக்கள் தாலி இருக்குது நீங்கள் தோண்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை அந்த இது ஐயாவோட புத்தகத்தில் அந்த இது இருக்குது முப்பத்தேழு இடங்களை வந்து அவர் வழிகாட்டு போட்டார் நாங்கள் சிவுகளை தேடும்போது தான் இதை தே க தேடுதோம் ஆனால் அவர் முப்பத்தேழு இடத்த ஒரு மேப் மாதிரி போட்டு கரெக்டாக வச்சுருக்காரு நான் ஆய்வு நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் காயத்திரின்னு ஒரு மேடம் இருந்தாங்க அந்த ஆய்வில் அந்த மேடம் ஒரு நாள் என்ன பார்க்க வந்திருந்தாங்க சார் இந்த முப்பத்தேழு இடம் மேப் போட்டிருக்காரு அலெக்சாண்டர் ஏரியா இந்த மேப்பை பார்க்குறது எனக்கு அப்போ தான் நாட்டாளத்தை பார்த்து எனக்கு மனசு கஷ்டமாக வந்துச்சு நாட்டவாளத்தை பார்க்கும்போது இந்த முதுமக்கள் தாலி இருந்த இடம் இப்போவும் அந்த முதுமக்கள் தாலி வெளியே தெரியுது இது ஆய்வு பண்ணக்கூடிய இடம்னு இதையும் நம்ம வழக்கில் சேர்த்திருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்த மூணு வழக்கையும் நம்ம சேர்த்த காரணத்தினால இப்போ தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வரகிற சனவரி மாதம் வந்து ஆதிச்செல்லூருக்கு நாங்கள் ஆய்வு பண்ணுவோம் அதுக்காக தாவர வரியை சுற்றி இருக்கிற அந்த ஏழு இடங்களையும் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நல்லது ஒரு அறிக்கையை தந்திருக்காங்க உண்மையிலே நம்ம வந்து நம்ம மாநில அரசுக்கு வந்து நம்ம எல்லாருமே கைத்தட்டி ஒரு உற்சாகப்படுத்திடலாம் அதுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இந்த வன்னிபரம் இந்த வன்னிபரத்தை பார்த்து அதாவது நம்ம தமிழ்நாடு இந்த பகுதியில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியிலேருந்துமே ஆய்வு பண்ணதுக்கு வந்தாங்க அதுக்காக தான் இவங்க இதை காட்டுறோம் அடுத்து பெரிய விஷேஷம் இப்போ வந்து ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் உமரிக்காட்டுக்கும் இடையில வந்து ஒரு அரண்மனை கிடச்சிருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் எல்லாம் பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் தான் இதுதான் அந்த இடம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா அந்த கொற்கை துறைமுகத்துக்கும் இதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதையும் இப்போ லக்னோவில் இருந்து ஒரு ஆய்வாளர் வந்து இங்கே இருக்கக்கூடிய செங்கல்கள்லாம் எடுத்துகிட்டு போய்ருக்கார் அவர் வந்து இந்த நுண் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி மூலமாக வந்து இதோடய வயதை கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காரு அவரு வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போனார் எப்படி பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால அப்படின்னு சொல்லி ராப்பட்புற சொன்னாரோ அதே மாதிரி ஒரு தேரிக்காடு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னது அப்படின்னு சொல்லி அவர் நிர்ணயம் பண்ணியிருக்காரு அதோட அறிக்கையும் சொல்லிட்டு இருக்காரு ஆக இவங்க சொல்கிறலாம் பார்க்கும்போது நம்ம த ஆதி இருக்கிற சுற்றிருக்கிற பகுதியெல்லாம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்குது அடுத்தது அப்படி கிட்ட இதை நிறைய பேர் ஆதிச்சல்லூரை பார்த்துட்டு இப்போ கூட இங்கே வந்திருங்க நிறைய பேர் ஆதிச்சல்லூரில் பார்த்தா என்ன இருக்குன்னு ஏன்னா அமைச்சர் வந்திருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் அவங்க பேசுகிற ஆங்கிலம் யாருக்குமே தெரியாது அவங்கள பார்த்துட்டு பார்த்தா அவர் வருத்தப்பட்டார் ஆக இவங்களுக்குலாம் நம்ம ஏதாவது அருங்காட்சியம் வச்சால் எல்லாருக்குமே அப்படின்னு வருத்தப்பட்டார் அந்த மாதிரி இரு இது வந்து நம்ம அருங்காட்சியத்தில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற அருங்காட்சியத்தில் இருக்கிறவங்க நீங்கள் யார் போனாலும் சரி கல்லூரியில் இருக்கக்கூடிய யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி அவங்க அழகாக கூப்பிட்டு வச்சு அவங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்லி ஆதிச்சரலூர் கீழடி அந்த ரெண்டு பெருமைகளையும் சொல்லி காட்டுறாங்க அதனால் வாய்ப்பு கிடைக்க எந்த கல்லூரியாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள காண்டக்ட் பண்ணலாம் அடுத்து பொருள்கள் இதெல்லாம் அலெக்சாண்டர் எரியா அடுத்த பொருள்கள் அதுக்கு அடுத்தது அதே மாதிரி எப்படி முதுமக்கள் தாலி இருக்குன்னு ஒரு மாதிரி கூட வச்சிருக்காங்க நெல்லை அருங்காட்சியகத்தில் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஒன்று இல்லையே ஒன்று இல்லையேன்னு எல்லோரும் சொல்கிறத பார்த்துட்டு திரு ஒன்று இல்லையே நடத்திடக்கூடாது நம்ம திருநெல்வேலியில் எஸ்பி ஆஃபீஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இதெல்லாம் இருக்குது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாவு காலேஜ்லேருந்து மேடம் கூட வந்திருக்காங்க கீழடிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஐயா அதை சொல்லிட்டாங்க கீழே அழகாக சொல்லிட்டாங்க ஆய்வு பண்ணும்போது விரட்டி அடிக்கப்பட்டோம் நாங்கள் இப்படி இப்படி கொண்டு செய்தி கிடச்சிடாதா அங்கே செய்தி கிடச்சிராதுன்னு சொல்லி சில நேரம் சுமை தூக்கி அதை ஆளுக்கு சும தூக்குவாங்களா அவங்க தூக்குற ஆள் கூட போவேன் டோக்கன் சொல்லி வெளியேறாங்க அப்படிலாம் போய் உள்ளே போய் எங்களால் பார்க்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் கீழடியை பொறுத்தளவில் நாங்கள் இந்த கல்லூரி மாணவர்கள் காயல்பட்டில் இருக்கக்கூடிய வாவு காலேஜ் கல்லூரி மாணவர்கள் கூப்பிட்டு போயிருந்தோம் அப்போ எங்களுக்கு வந்து ரவேஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் எங்கள் கூட வச்சு அவ்வளோ குழிகளையும் கூட்டி கொண்டு எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லா இடத்தையும் காட்டி எல்லா விளக்கமும் சொன்னாங்க உண்மையிலே அந்த மாநில அரசு மத்திய அரசுன்னு சொல்லி பிரச்சனை இருக்குது அந்த மத்திய அரசு ஒருவேளை நம்மளை காட்டாமல் இருக்கலாம் ஆனால் மாநில அரசு பண்ணுறதுனால என்னவோ தெரியல எல்லா இடத்துலையும் குழிகளில் போகிற எல்லாம் கொண்டு போய் எல்லா சொல்லி நாங்கள் கீழடியை விட்டு வரதுக்கு கரெக்டாக மூணு மணி நேரம் எங்களுக்கு ஆச்சு அந்த அளவுக்கு கீழடி வந்து வெற்றி பெறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளரோட ஒரு முயற்சினே சொல்லலாம் அவங்களோட ஈடுபாடுனே சொல்லலாம் அடுத்தது அவர் உலக இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த எனக்கு இந்த கேமு அப்படின்னு சொல்லி நம்ம புலோடாலேருந்து ஆய்வு மையத்தில் இருந்து வந்த அதில் வந்து இந்த முதுமக்கள் தாலியிலேருந்து கிடச்சிது அடுத்தது இது வந்து இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது ஏன்னா இது சத்யபாம அம்மா இவங்களை வந்து எங்கள் நம்ம நீதிபதி குழு வந்து நீங்கள் போய் அடுத்த மறு அகலி நாளில் நடந்த ஆய்வுக்கு அறிக்கை வேணும் ரெண்டாவது மறு அகலாய்வு பண்ணணும் மூணாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் கிடைச்ச பொருட்களை இங்கேயே அருங்காட்சியக அமைக்கணும் இதான் எங்களோடய மூணு கோரிக்கை முதல் கோரிக்கைக்கு ரெண்டாவது கோரிக்கை விட்டுட்டாங்க இந்த ரெண்டாவது கோரிக்கைக்காக மறு அழவாய் பண்ணலாம்னு இந்த அம்மா தலைமையில் தான் அங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க ஆளை இந்த அம்மா அங்கேருந்து வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு அகழ்வாய் அறிக்கை தரல அந்த அறிக்கை தந்த பிறந்தான் மகளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போதான் கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டால் நம்ம மாநில அரசு வந்து ஜனவரி மாதம் மறுகழவாய் பண்ணணும்னு சொல்லி பணத்தை ஒதுக்கீடு பண்ணியிருக்கு ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லிட்டு போனால் இருக்க ஆய்வுக்கு அறிக்கை தந்தாதான் நான் வறுவாய் செய்ய முடியும் சொல்லியிருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்போ இவங்க ஆய்வறிக்கை முதல் அறிக்கைக்கே இன்றைக்கி தர போகிறாங்க ஏன்னா அவங்க சொன்ன அந்த ஆறு மாதம் இந்த மாதத்தோடு முடியுது இந்த மாதத்தோடு கோர்ட்டில் சொன்ன அந்த ஆறு மாதம் அந்த கெடு வந்து இந்த மாதத்தோடு முடியுது ஒரு பத்து நாளுக்குள்ளே அகழ்வாய்வு அறிக்கை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தமிழரோட பண்பு இந்த புகழ் வந்து எங்கேயோ போயிடும் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம பழைய சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை வந்து மாற்றிட்டு இந்த மாடலில் தான் புதுசாக வைக்க போகிறாங்க அந்த அந்த சின்ன பெண் தெய்வ கிடைச்சதுன்னு சொன்னாங்களே அங்கே நம்ம பழைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கிடைச்ச அந்த அகழ்வாயுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பொருள்கள் இதெல்லாம் இந்த பொருள்களெல்லாம் இந்த அளவுக்கு நவீன முகமைப்படுத்தி இந்த மாதிரி வைக்கக்காண்டி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நாங்கள் இந்த இந்த மாதம் எடுத்தது தான் தமிழக அரசு வந்து கன்னிமாரா லைப்ரரிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அழகான இந்த இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வருங்காலத்தில் வந்து இப்போ நாளையில் வந்து இதே மாதிரி எல்லா பக்கம் அருங்காட்சியகம் வச்சாங்கன்னா நம்மளும் பெரிய இனக்கல் அறுபத்தி நாலு அருங்காட்சியக அருங்காட்சியத்தில் ஒரு அருங்காட்சியகம் நம்ம அருங்காட்சியகம் விளங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து இப்போ தமிழர்களோட ஒவ்வொருடைய கடவுள் ஆதிச்சல்லூரில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் இதே மாதிரி உலகத்தர வாய்ந்த ஒரு ஒரு அருங்காட்சியகம் அமைக்கணும் இது எப்படி அமைக்கணும் அப்படின் சொன்னால் ஆதிச்செல்லூரை நல்லா தோண்டி எடுத்து அந்த சைடில் தெரியக்கூடிய எல்லா முதுமக்கள் தாலியும் அப்படியே வச்சுட்டு மீள கிடைக்கிற பொருட்களை எல்லாத்தையும் அந்த எலும்பு கூடலாம் வெளியே எந்த ஊருக்கும் கொண்டு போகாமல் அதே இடத்துல கம்ப்ளீட்டாக வச்சு இதுதான் இங்கே கிடைச்ச பொருள் இந்த மாதிரின்னு சொல்லி அளவுக்கு மிக உயரமான பிரம்மாண்டமான மேலே கிளாஸ் போட்டு ஒரு உலகம் அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது கோடி ரூபா செலவாகும் அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆதிச்சன ஏன்னா இருபது கோடி ரூபா வைக்கும்போது அதுக்கு வந்து நம்ம நுழைவு கட்டணம் வச்சுக்கலாம் வெளியிருந்து வந்து அவங்களுக்கு உழைவு கட்டினு வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஒரு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆதிச்சலோட புகழும் உலகத்துக்கு தெரியும் அதை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இதுதான் என்னோட இதோட மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களோட ஆசை இந்த ஆசை வந்து ஆதிச்சலோட என்றைக்கு நிறைவேறுதோ அன்றைக்கு தான் தமிழன் தமிழனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயங்களெல்லாம் நேற்று ராத்திரி தான் பண்ணோம் ஏன்னா சார் சொன்னார் நம்ம சாரதா நம்ம தவிர்த்து சார்ந்தான் சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணுங்கள் எனக்கு இந்த இதெல்லாம் நடத்தி பழக்கம் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஐயா மாதிரி பேராசிரியர் கிடையாது நல்லா நின்று அழகா நின்று பேசுறதுக்கு நம்ம யதார்த்தமாக பேசக்கூடிய ஆள் தான் இருந்தாலும் என் பையனை நேற்று ராத்திரி நாடுதான் ரெண்டு வரும் முழிச்சிருந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் காலையில் வரைக்கும் டச் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம் உண்மையிலே இது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி நல்லா நல்லா தட்டுங்க நல்ல நல்லது ஒரு வாய்ப்பு முதல்ல எடுத்த உடனே நம்ம சேஷராஜனோட அந்த பாட்டு அதுக்கப்புறம் இலங்கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணாவியோட அந்த பாட்டு அந்த பாட்டுகளுக்கு இடையில் உங்களுடைய அடிக்கடி கொஞ்சம் முகம் சுழித்தாலும் வெளியே வெளியே போயிட்டு உடனே வந்து உட்காந்து எல்லாம் உற்சாகப்படுத்தி அதே மாதிரி கா க பாலச்சந்திரன் ஐயாவோட பேச்சை நான் காலையில் கேட்கலை காலையில் அவங்க கேட்டு மேற்கு வங்கத்துடைய தானே தங்களை கே நீங்கள் தானே ஐயா ஆமாம் ஐயா ஐயாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நடந்திருந்தேன் அதுக்கு கேட்கல கேட்கலே இருந்தால் அவங்களோட பேச்செல்லாம் காலையில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் நல்லது ஒரு நிகழ்ச்சியை வந்து திருநெல்வேலியில் பண்ணியிருக்காங்க நாளைக்கு நாலாணைக்கு நம்ம சுவாசினி அம்மா தலைமையில் வந்து நெல்லை தூத்துக்குடியில் வந்து மரபு நடை பயணம்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க முக்கியமான இந்த இடங்கள்லாம் நாங்கள் போ இப்போ காட்டப்பட்ட இடங்கள்லாம் அவங்களை நேரில் கொண்டு காட்ட போகிறோம் இந்த நல்ல வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்க சொல்லி நன்றி சொல்லி விடைபெற்றிருக்கிறேன் நன்றி வணக்கம்